ஹாய் மாது, என்ன நீ கீழே இறங்கி வருவன்னு பார்த்தா இங்க உட்காந்துட்டேன். எப்பவுமே பீச் ஹவுஸ்க்கு வந்தா முதல்ல ஸ்விம்மிங் பூலுக்கு தானே போவ. பாரு ஷால், நீ முன்ன மாதிரி நேரா ஸ்விம்மிங் பூல தான் போய் குதிச்சா. ஏன் சோகமா உட்காந்துருக்க? ஹே, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலை எதுவும் வலிக்குதா? இல்ல ராம். அப்புறம் என்ன மாது? இந்த உலகத்துல ரொம்ப மோசமான ஆம்பளைங்களும் இருக்காங்கல்ல. என்ன நீ திடீர்னு என்னமோ சொல்ற? நம்ம பானுவ நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கிறான். மது, எனக்கு புரியல என்னாச்சு? இல்ல ராம், நான் பானு கிட்ட இப்பதான் பேசிட்டு இருந்தேன். நமக்கு இந்த வீட்டுல தானே ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது. அன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ், அது எல்லாமே நான் பானு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே பேச்சு வாக்குல பானு கிட்ட அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டேன். எனக்கு அவங்க கதைய கேட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு ஒரு அயோக்கிய, அவங்க நல்ல ஏமாத்திருக்கான். லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திருக்கான். தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்குனாதான் பானுவ நெருங்க முடியும்னு அவங்கள ஏமாத்தி கோவில்ல வச்சு தாலி கட்டிருக்கான்.